சிவகாசி அருகே அரசு மதுபான கடையை அகற்ற வலியுறுத்தி பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின்படி நெடுஞ்சாலைகள் ஓரமுள்ள மதுபான கடைகள் அனைத்தும் தமிழகத்தில் மூடப்பட்டன. ஆனால் மூடப்பட்ட மதுபான கடைகளை மற்ற இடங்களில் திறக்கும் நடவடிக்கைகளில் தமிழக அரசு ஈடுபட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்நிலையில் விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் மூடப்பட்ட கடையை விஸ்வநத்தத்தில் உள்ள குடியிருப்பு பகுதியில் திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பெண்கள் உட்பட ஏராளமான பொதுமக்கள் கடையை முற்றுகையிட்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர். மேலும் புதியதாக திறக்கப்பட்ட மதுபான கடை வழியாக பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள் மற்றும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் என்பதால் கடையை நிரந்தரமாக மூட அப்பகுதி பொதுமக்கள் வலியுறுத்தினர். இதையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வருவாய்த்துறையினர் தற்காலிகமாக கடையை மூட உத்தரவு அளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து திண்டுக்கல் அருகே குடியிருப்பு பகுதிக்குள் மதுபான கடை திறக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் கரூர் மாநில நெடுஞ்சாலையில் உள்ள மதுபான கடை மூடப்பட்டதை அடுத்து அருகிலுள்ள பெருமாள் கோவில்பட்டி கிராமத்தில் அக்கடையை திறக்க முயற்சிகள் நடைபெற்று வருவதாக அப்பகுதி பொதுமக்கள் தெரிவித்தனர். இதனை கண்டிக்கும் விதமாக அரசு அதிகாரிகளை முற்றுகையிட்டும் சாலைகளில் அமர்ந்தும் அப்பகுதி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் சாலை மறியல் கைவிடப்பட்டது. மதுக்கடை ஆரம்பிக்க போறாங்க, எங்க ஊருக்கு போற வழியில பொம்பளைகளுக்கு எல்லாம் பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு எல்லாம் பள்ளிக்கூடம் போற பிள்ளைங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு இல்லை, அதனால நாங்க வேணாம்னு சொல்றோம். இந்த நாலு நாளா நாங்க போராடிட்டு இருக்கிறோம், எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கிடையாது. எங்க ஊருக்கு வந்து மதுக்கடை கண்டிப்பா வரவே கூடாது, வந்துச்சுன்னா நாங்க தீ குளிச்சுக்குவோம். நாங்க இதோட நாலு நாளா நாங்க போராடிக்கிட்டு இருக்கிறோம், எந்த ரெஸ்பான்ஸுமே கொடுக்க மாட்டாங்க. வந்து கையெழுத்து வாங்குறாங்க, கேக்குறாங்க என்ன நடவடிக்கைன்னு, எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இப்ப வண்டி இறக்க வந்தாங்க, சரக்கு இறக்க வந்தாங்க, நாங்கள் இறக்கக்கூடாது வந்து மறியல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்கள் ஊரில் வந்து மதுக்கடை ஆரம்பிக்கவே கூடாது, ஆரம்பித்தா நாங்கள் சொன்னதை கண்டிப்பாக